தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இருதரப்பு மூடல் வழக்கில் கைது செய்யப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர் போலீசார் தாக்கியதாக கூறி இரத்த காயத்துடன் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோம்பை தொழு கிராமத்தில் சில நாட்களுக்கு முன் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மயிலாடும்பாறை காவல் நிலைய போலீசார் இரு தரப்பைச் சேர்ந்த 12 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த ஜெயப்பிரபு என்பவர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டனர். இதில் ஜெயப்பிரபுவிற்கு உடல்நலக் கோளாறு ஏற்பட்டதால் அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். சிகிச்சை முடிந்த நிலையில் ஜெயப்பிரபுவை டிஸ்சார்ஜ் செய்ய மருத்துவமனை நிர்வாகம் முடிவு செய்தது. இந்நிலையில் சிகிச்சை பெற்ற வார்டில் இருந்து இரத்த காயங்களுடன் திடீரென வெளியே வந்த ஜெயப்பிரபு தன்னை போலீசார் தாக்கியதாக கூறி மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து அவரது மனைவியுடன் மறியலில் ஈடுபட்டார். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் ஜெயப்பிரபு மற்றும் அவரது மனைவியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போலீசார் அடித்து துன்புறுத்தியதாகவும் தனியார் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெறப்போவதாகவும் கூறி ஜெயப்பிரபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதைத் தொடர்ந்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ஜெயப்பிரபுவிற்கு காயங்களுக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் ஜெயப்பிரபுவை தாக்கவில்லை என்றும் ஏற்கனவே உள்ள வழக்கில் இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு சிறைக்கு செல்ல உள்ளதால் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டதாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. இந்த சம்பவத்தால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.